காலத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எப்படி அரசியல் செய்யலாம் என்பதை மட்டும்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் என பாஜக மாநில தலைவர் எல் முருகன் பேச்சு. பாஜக மாநில தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலைக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்த சிறப்பு பூஜையில் பாஜக மாநில தலைவர் எல் முருகன் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியின் முடிவில் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டு வரும் முன்கள பணியாளர்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. பின்னர் மேடையில் பேசிய பாஜக மாநில தலைவர் எல் முருகன், கொரோனாவை கட்டுப்படுத்த பிரதமர் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் அதிக மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் உயிரிழப்பு மிக மிக குறைவாகத்தான் பதிவாகி இருக்கிறது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. தமிழக அரசு கொரோனாவை கட்டுப்படுத்த தீவிரமாக நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. ஆனால் எதிர்க்கட்சித் தலைவர் கொரோனா காலத்தில் எப்படி அரசியல் செய்வது என்பதை மட்டும்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அரசாங்கத்தை எப்படி குறை சொல்வது என்று செயல்படுகிறார் என தெரிவித்தார். மேலும் புதிய தேசிய கல்விக் கொள்கையால் தொழில் வளர்ச்சி ஏற்படும், நம் மாணவர்களை புதிய கல்விக் கொள்கை உலக அளவில் கொண்டு செல்லும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என தெரிவித்தார். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.